ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுடோரியல்ஸ் ஃபெயில்டு. நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க MP3-ல பார்த்திங்கன்னா ஒரு சில இமேஜஸ் வந்து ஷோ ஆகும், அந்த இமேஜஸ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு பெஸ்ட் ஆடியோ பிளேயர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா எய்ம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா MP3-ல வந்து நம்மளால் என்னென்ன மாடிஃபை பண்ண முடியுமோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஐக்கான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் டபுள் பண்ணி நமக்கு வந்து இந்த பிளேயர் வந்து ஓப்பன் ஆகிரும் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து இதில் எப்படி நம்ம வந்து இந்த MP3-ல உள்ள இமேஜஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் உள்ள டேக்ஸ் எல்லாமே நம்ம மாடிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ண விரும்புறீங்களோ அந்த சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா எய்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் அதுவாகவே டிஃபால்ட்டாக ஆட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுலாம் பண்ணிக்க முடியும், அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறதுலாம் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக்ஸை மட்டும் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட் டேக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி வந்து மெனு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் அந்த சாங் நேமில் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ண விரும்புறீங்களோ ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்டில் உள்ள செக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டைட்டில் வேணுமா நீங்கள் டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆர்டிஸ்ட் வேணுமா அதை நீங்கள் அந்த செக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வேறு ஒரு நேம் கொடுத்தா அப்படியே சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டமில் சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணமோ நமக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்பம் கவர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த செக் பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும் அந்த இமேஜுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வேறு ஒரு இமேஜ் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து இதில் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து சேவ் அப்படிங்கிற பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இதில் வந்து எடிட் ஆல் ஃபீல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர் சாங்கோட யுஆர்எல் கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. காப்பிரைட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து உங்களோட ஓன் மியூசிக்னால் நீங்கள் வந்து காப்பிரைட் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸை ரிமூவ் பண்ணுறதுனா இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் டேக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த டேக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். லிரிக்ஸ் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பேசிக் இன்ஃபோ அதாவது இந்த MP3-ல வந்து பேசிக் இன்ஃபோ எல்லாமே இதில் ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பேசிக்னு. இதில் வந்து உங்கள் சாங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. டைட்டிலு, ஆர்டிஸ்ட், ஆல்பம் ஜெனரு, அது பார்த்தீங்கன்னா இயர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம MP3-யை வந்து மாடிஃபை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஓனாக ஒரு MP3 கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்க முடியும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ நான் அதை டபுள் பண்ணி ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அந்த கார்னரில் தெரியும் நம்ம ஆட் பண்ண சிம்பிள். அதாவது அந்த இந்த இமேஜ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். நமக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆயிடுச்சு. இதோட நார்மல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 320 KPS, அதாவது ஒரிஜினல் குவாலிட்டி தான். இந்த சாஃப்ட்வேர் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணாலும் இதை வந்து கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துடும். நம்ம இது மூலமாக ப்ளே பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா MP3 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விண்டோஸ் மீடியா பிளேயர் இதில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை நான் காமிக்கிறேன். இதில் போனீங்கன்னா ஓப்பன் வித் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து விண்டோஸ் மீடியா பிளேயர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணோம்னா ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆட் பண்ண இமேஜில் வந்து கிளியராகவே தெரியுது. நீங்கள் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு மீடியா பிளேயர் கொடுத்துருக்காங்க. குரூவ் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் வித் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குரூவ் மியூசிக்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மூலமாகவும் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் வந்து நம்ம வந்து எடிட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். இது வந்து விண்டோஸ் 10 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இப்போ கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப கம்மியான MB தான் அந்த சாஃப்ட்வேர் சைஸை பொறுத்த வரைக்கும். இந்த ட்விட்டரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.